உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனமங்களாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது இப்ப கட்டளைகளை எல்லாரும் கை ஆனா அவர் வழிகளில் நடக்க மாட்டேன் என்கிறார்கள் இதையும் செய்யணும் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது இல்லைன்னா என்னன்னா நம்முடைய மாம்சமும் மனதும் சொன்ன வழியில தான் பலர் நடக்கிறாங்க அப்படி அல்ல கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிற அவருடைய வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் முதலாவது ஆண்டவர் செய்வது கர்த்தர் தனக்கு பரிசுத்த ஒரு ஜனமாக அழகாக உன்னை நிலைப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவார் என் தேவனுடைய பிள்ளைகளே சமுவேல் தீர்க்கதரிசி ஆம் கைகூலி வாங்காமல் கர்த்தருடைய சமூகத்திலே நியாய தீர்ப்புகளை கூறி விசாரித்தவர் ஆமா அவரை குறித்து சொல்லும் பொழுது ஒரு பரிசுத்தவான் ஆம் கர்த்தரால் நிலைப்படுத்தப்பட்டார் இஸ்ரேலின் நடுவே அவருக்கு ஒரு கூடாரம் அவர் அதிலே இருந்து போய் நட ஜனங்கள் நடுவே விசாரித்து அவர் வந்து கொண்டே இருந்தார் ஆம் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பெரிய கிரியைகளை தேசத்திலே அவர் செய்து கொண்டிருந்தார் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நிலைப்படுத்தப்பட்டார் ஆரோன் ஆமா நிலைப்படுத்தப்பட்டார் ஆரோன் சிரசிலே வார்க்கப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியிலே வடிகிறதுமான அந்த நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அழகாக வாழ்க்கையில் ஸ்டெபிளைஸ்டா நீங்கள் இருக்கணும் ஏசி எப்போ மாட்டும் போது பாருங்க முன்னாடி ஒன்று ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் அது ஸ்டெபிளைஸ் பண்ணும் இல்லைன்னா உள்ள வேகமாக அதிகமான கரண்ட் செல்லுமானால் ஏசி டேமேஜ் ஆகும் ஆகவே ஸ்டெபிலைசர் ஆமாம் அழகாக நிலைப்படுத்தப்படுவது அவசியம் அப்படிப்பட்ட நிலைப்பாடு எப்பொழுது தேவன் உங்களுக்கு தருவார் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதனோடு கூட அவருடைய வழிகளின் படியும் நீங்கள் நடந்தார் ஆண்டவர் பல வழிகளை சொல்லி கொடுத்துருக்கிறார் நீ தான தர்மம் பண்ணும்போது உன் வலதுகை சேரது இடதுகைக்கு தெரியக்கூடாதுப்பா உன் லெஃப்ட் ஹேண்டுக்கே தெரியக்கூடாது உபவாசிக்கும் போது உன் முகத்தை கழுவு தலைக்கு எண்ணெய் பூசு வழிகளை சொல்லி தருகிறார் நீங்க புறப்படும் போது ஐயோ பணப்பை பைய எடுத்துக்கிட்டான் நீங்க ஊழியம் செய்ய புறப்பட வேண்டாம் பா நான் பார்த்துக்கிறேன் உன் தேவைகளை சந்திக்கிறேன் புறப்படு அப்ப ஆண்டவர் சொன்னதற்கு இணங்க உடனே புறப்படுகிற ஒரு குணம் ஒரு செயல்பாடு அது நம்மிடத்துல இருக்குதா அவர் பல வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுல நில்லுங்க அப்படி இரண்டையும் செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் கர்த்தருடையவன் அல்லட்டா கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்படும் கர்த்தருடையவன் அப்படி என்றோ அல்லாவிட்டால் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றோ உங்களுக்கு பேர் அன்னைக்கு தரிக்கப்படுகிறது யாத்திரை பரிசுத்த கிரீடத்தின் பசும் பொன்னினாலே பண்ணி ஆஹ் கத்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதுல முத்திரை வெட்டாக வெட்டி என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே ஆரோன் வர்றா அவருடைய பாகையின் மேல என்ன எழுதப்பட்டிருக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் இவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்படி நேர்ந்து கொள்ளப்பட்டவன் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்ப கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய வழிகளில் நீங்கள் நடந்து போக ஆரம்பிக்கும்போது போது உங்கள் நெற்றிகள்லையும் இது போல ஒரு அருமையான ஒரு பேர் கர்த்தருடைய நாமம் தற்பிக்கப்படும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என் நாமம் தற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் கைகள் சொல்லுங்க பார்க்கலாம் லேலூவியா